வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு வீக்கெண்ட், ஸோ ஸ்பெஷலான ரெசிபி என்ன சொல்ல போறாரு செஃப், என்ன டிப் ஆஃப் த டே கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஃப்ரைடே சொல்றத வச்சுதான் வந்து இந்த வாரத்துக்கான ரெசிபியில நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க வீட்டில் இந்த சாட்டர்டே சண்டேல. ஸோ இன்னைக்கு என்ன டிப் ஆஃப் த டே சொல்ல போறாருன்னு செஃப் கிட்ட கேட்கலாம். அது சொல்றதுக்காக நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. அண்ட் நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு என்ன டிப் ஆஃப் தி டே? இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் தி டே வந்து குழந்தைகளுக்கு பிடிச்சது. அதாவது சோளம் இருக்குல்ல சிறுதானியத்துல, அதாவது மக்காச்சோளம் இருக்கு, ஸ்வீட் கார்ன் இருக்கு, அது இல்லாம சிறுதானியத்துல சோளம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், அதுல தோசை சுட்டு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்ல கிறிஸ்பாவே வரும், கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சோளத்தை ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சி ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. இந்த சைடுல நம்ம தோசை மாவு எப்பவுமே அரைச்சி வச்சிருப்போம், இதுல இருந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தோசை சுட்டு பாருங்களேன். நம்ம தோசை மாதிரி தான் இருக்கும், ஆனா கிறிஸ்பா வரும், கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா மக்கா சோளத்துல வச்சு ஒரு தோசை சொல்லிருக்கீங்க, சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் திருப்பூர்ல இருந்து இனியா பேசுறேன். இனியா? ஆமாங்க மேம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ஓகேங்க மேம். நீங்க என்ன சமையல் உங்க வீட்ல? சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறேன்னு கேட்க போறேன். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். வெஜிடபிள் பிரியாணி ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறீங்களா? இதான் செஃப் ஃபர்ஸ்ட் டைம். கவனிங்கம்மா, நான் இப்ப நான் சொல்றேன். ஓகேங்க செஃப். ரொம்ப நன்றிம்மா. வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மிளகாத்தூள் சேர்க்க வேணாம், பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துங்க. மிளகாத்தூள் சேர்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காத கலர் மாதிரி ஆகிடும். மஞ்சத்தூள் தனியாத்தூள் சேருங்க, கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகா அதுமாரி கீறி போட்டுங்க. பத்தில் என்ன லாஸ்ட்டாக அரிசி போடுறீங்களா, அப்போ நம்ம உப்பு இருக்கான்னு பார்ப்போம்ல, அந்த டயத்தில் பச்சை மிளகாய 2 பச்சை மிளகாய் சேர்த்தே கீறி போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்தா போதும். ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா கலர் அதிகமாக அந்த ரெட் கலர் வரவே வராது. பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயில் நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. தனியாத்தூள் ஒரே 1 ஸ்பூன் போட்டோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அதை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது சேர்த்துக்கிட்டா ரொம்பவே அந்த கலர் அட்ராக்ஷன் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த வெஜிடபிள்லாம் அதில் சேர்த்துங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. நம்ம அரிசி அளவு தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி ஊற்றுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும், அந்த காய்கறிகள்லாம் ஓரளவு வெந்துடும். அதுக்கப்புறமா அரிசியை போடுங்க. நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கலாம் 1/2 மணி நேரமாக, அந்த அரிசி இதில் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அது நல்லா வெந்து அந்த கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் மூடி போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் மூடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா தூள், புதினா, கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். திருச்சியிலேருந்து சிறுகமணி கிராமம் புஷ்பா பேசுகிறேன். புஷ்பா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும். செஃப் கிட்ட பேசணும். அப்போ என்கிட்ட பேச மாட்டீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க. இட்லி மாவு எப்படி அரைப்போம், 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து, அந்த தண்ணி ஊற்றி அரைக்கிறோம்ல, அதில் 1 டம்ளர் இல்லை கொஞ்சமாக இளநீ தண்ணி ஊற்றி அரைங்க.
இளநீர் தண்ணி ஊற்றி அப்படி அரைக்க முடியல அப்படின்னா அந்த இளநீர் தண்ணியை ஐஸ் கட்டியாக ஆக்கிட்டு நம்ம ஐஸ் உளுந்து போட்டு அரைக்க போகும்போது ஐஸ் கியூப்ஸ் போட சொல்லியிருக்கேன். அதுக்கு பதிலாக அந்த இளநீ போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்படியும் பண்ணலாம். இந்தமாரிக்க அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இளநியை அந்த வழுக்கை இருக்கும்ல அந்த வழுக்கை தான் போடணும், தேங்காய் போடக்கூடாது. இளநியோட வழுக்கையை ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மாவுலேயே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது ஊற்ற போகிற டயத்தில் தான் மிக்ஸ் பண்ணணும். இது அரைக்க போகும்போது இளநி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஊற்ற போகும்போது அதை கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்படி ஒரு இட்லி இருக்கு அப்படிங்கறது நிஜமா எனக்கு இன்னைக்குதான் செஃப் தெரியும். அதை விட அடுத்த வாரம் நான் இன்னும் இட்லி சொல்றேன். ஓ இப்படி எல்லாம் இட்லி செய்யலாமான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வித்தியாசமான இட்லினா கேரட் தூவி ஒரு இட்லி இருக்கும், அது மட்டும் தான் தெரியும். இந்த இளநீர் இட்லி எல்லாம் நான் வந்து இன்னும் நிறைய இட்லி இருக்கு. அடுத்த வாரம் இட்லியோட ஸ்பெஷல் அவங்களே. சோ இதுக்காகவே அடுத்த வாரம் வந்து இட்லி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டாரு செஃப். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துமாரி மேடம், மதுரை மாவட்டம் சோழவனம் பேசுறேன். ஓகேமா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. ஓகே மேடம், மியூட் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி இருக்கீங்க மேடம்? உங்க எனக்கு ரொம்ப பிரியா. ரொம்ப ரொம்ப நன்றிமா, நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காங்களா? நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க வீட்ல? இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கோம் மேடம். ஓகேமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு செஃப்கிட்ட ரொம்ப பேசணும், எனக்கு ரொம்ப ஆசை. முதல் டைம் கிளைன் கிடைக்கல, அது இந்த செகண்ட் டைம் கிடைச்சிருச்சு. அது ரொம்ப கொஞ்சம் டென்ஷனா இருக்கு பேச குறிச்சு. டென்ஷனே வேண்டாமா, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி எங்க கிட்ட பேசல. எங்க பார்த்தா ஒருவேளை பயமா இருக்கும், மிரட்டுற மாதிரி இருக்குதா? அப்படிலாம் இல்ல மேடம், எனக்கு சார் பேசுறது வந்து நம்ம பக்கத்துல இருந்து டவுட் கேக்குறவங்களுக்கு கிளியர் பண்றது. சார் பேசுற விதமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஓகே, நல்லா இருக்கீங்களா செஃப்? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? தக்காளி சாதம் கொஞ்சம் நல்லா பொலி பொலும் சாப்பாடு வர மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க சார். கவனிங்கம்மா, நான் இப்ப சொல்றேன். ஓகே சார், தேங்க் யூ. ரொம்ப நன்றிமா. தக்காளி சாதம் இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப, அதாவது பொல பொலன்னு வரணும் அப்படின்னா நீங்க சாதம் வடிக்கிறீங்களா, அதை வடிக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றி வடிச்சிங்க. பாத்திரத்தில் சாதத்துக்கு தண்ணி வைக்கிறீங்க, தண்ணி கொதிக்குது, அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊனதுக்கு அப்புறமா அந்த அரிசி அதில் போடுறீங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறீங்க, பாதி உப்பு போட்டால் போதும். போட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் இருந்தாவே போதும், சாதம் முக்கால்வாசி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா வடிச்சிங்கன்னா சாதம் அப்போவே இந்த நல்லெண்ணெய்யும் நெய்யும் போடுறமா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த சைடில் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதா நல்லா ஓரளவு வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சியே போட்டுங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கம்மியாகவே இருக்கணும். இதுக்கு வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவே இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க அந்த எண்ணெய் மேலே வருவார். அந்த டயத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி போட்டு போட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் கிடைக்கும். 1 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், கொஞ்சமாக சோம்பு தூளும் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை ஆறணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுருங்க, கொத்தமல்லி, கருவேப்பில இறக்கு போகும்போது. இங்கே நம்ம சாதம் வச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேடம் என் பேர் ஆஷா. ஆஷா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க ஆவடியில இருந்து பேசுறோம் மேடம். நேத்து எனக்கு கால் கிடைச்சிருந்தது, ஆனா லாஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ன்றதுனால ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அச்சோ, சாரிம்மா. ஆனா இன்னைக்கு உங்க காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. அப்படியா இருக்கீங்க இன்னைக்கு? ரொம்ப 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 நன்றிம்மா, தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? ஆமா மேடம், ஆமா மேடம், நான் வட்ட குழம்பு, அதாவது ஹோட்டல்ல இந்த கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செய்வாங்க அந்த வட்ட குழம்பு. நம்ம போனவனே வட்ட குழம்பு கேட்போம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல செஃப் சொன்னாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேமா, செஃப் சொல்வாங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்க ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ப்ரோக்ராம். ரொம்ப நன்றிமா. வத்த குழம்பு தானே கேட்டிருக்கீங்க? ஆமா சார். கல்யாணத்துல வைக்கிற சொல்லுங்க சார். கல்யாணத்துல வைக்கிற வத்தல் குழம்பு? ஆமா சார். ஆமா, கவனிங்கம்மா, நான் இப்ப சொல்றேன். சரிங்க சார். ரொம்ப நன்றிமா.
வத்த குழம்பு ரொம்ப ஈஸி தான். இந்த வத்த குழம்பு கல்யாணம் வீட்டில் அந்த கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, இந்த மாதிரி அந்த மசாலா அரிசிங்க, தேங்காய் கூட வெள்ளை எள்ளு இல்லைன்னா வந்து கருப்பு எள்ளு, தேங்காய் ஒரு மூடி அந்த அளவுக்குல எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்படி இல்லை வெள்ளை எள்ளு இல்லை வீட்டில் அப்படின்னா கருப்பு எள்ளு இருந்தால் கூட ரெண்டு ஸ்பூன், இல்லைன்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டு எள்ளு கூட எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக, எவ்வளோதுக்கு எவ்வளோ நைஸாக இருக்கிறீங்களோ அவ்வளோதுக்கு எவ்வளோ அதோட பதம் வந்து சூப்பராகவே வரும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி இருக்குல்ல, அதுவும் நாலு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அதுலேயே கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக வந்து புளி தண்ணி கரைச்சிட்டு அதிலே ஊற்றிங்க, கல் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்திங்க. என்ன அப்படின்னா காரம் இல்லைன்னா கொஞ்சம் காரம் ஏற்படுத்துங்க, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு, புளி பத்தலைன்னா கொஞ்சம் புளி, அவ்வளோதான். இது மூணு அதில் கரெக்டாக இருந்தாவே போதும். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு ஜீரகம் வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு, கொஞ்சமாக உரிச்ச பூண்டாக இருந்தாலும் சரி இல்லை இஞ்சி பூண்டு விழுந்திருந்தால் கூட பரவாயில்ல, அந்த இதிலே போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இந்த ஒன்று நாலுமா கூட கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதாவது புளி கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இல்லை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காவும் அந்த எள்ளும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருக்கோம். கருவேப்பில போட்டுங்க, பெருங்காய தூள் போட்டுங்க, உப்பு பாத்துங்க, அவ்வளவு சுவையா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இந்திரா. நான் வந்து ராயபட்டினம் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. ஏங்க சவுண்ட் கம்மியா வைங்க. சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கறம்மா. உங்களுக்கு பேர் கனிமொழி தானே? ஆமாம்மா, கனிமொழி தாம்மா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப 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 நன்றிம்மா. நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்கம்மா? நான் 120 வருஷமா சமைக்கிறேன். ரொம்ப நாள் வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறேன், கிடைக்கவே இல்லை. இங்கதான் கஷ்டம். ஒரு 6 மாசத்துக்கு ட்ரை பண்றேன், பாக்குறேன் ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து விடாம எங்க ஷோ பார்த்து நீங்க ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? அந்த குஷ்பு இட்லி எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அது கேட்கணும் சார் கையில. குஷ்பு இட்லி செஃப், குஷ்பு இட்லி எப்படி செய்யணும் சொல்லுங்க செஃப். கண்டிப்பா சொல்லிடலாம், கண்டிப்பா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? 6 மாசமா ட்ரை பண்றேன், கிடைக்கவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றி. 6 மாசமா ட்ரை பண்ணி கிடைச்சி பேசுனது இல்ல சரிங்களா சார். எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வீட்ல எல்லாரும் எப்படி? ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஈஸியா இருக்குது. ரொம்ப நன்றி. டெய்லியும் பாக்குறோம். எந்த வேலை எப்படி இருந்தாலும் கூட்டு வந்து நான் அதிகமா டிவி பார்க்க மாட்டேன், இருந்தாலும் உங்க புத்தகம் பாக்குறதுதான் எனக்கு ரொம்ப இதா இருக்குது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரி சார். நான் செல் கட் பண்ணதா? சரிம்மா, கவனிங்க. இட்லி வந்து குஷ்பு இட்லினா நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம், அதில் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கிட்டாவே போதும். உளுந்து இருக்குல்ல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ரொம்ப சாஃப்டாக வரும், இது அதிகமாக எடுத்துக்க வேணாம். அதனால தான் 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, அந்த அளவில் உளுந்து. அரிசி வந்து பச்சை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இச்சு அரிசியை வந்து ஊற 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரிசியை ஃபஸ்ட்டு அரைங்க. அரைச்சி எடுக்கும் போது அந்த ரவையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாரிக்கு குற குறன்னு இருக்கணும், அந்த அளவில் அரிசியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உளுந்து 250 கிராம் இல்லை 200 கிராம் உளுந்து போட்டு அரைச்சி நல்லா திக்காகவே எடுத்துக்கணும். இதுலேயும் ஐஸ் கியூப்ஸ் போட்டே அரைங்க, நல்லா அதாவது சூடு ஆகக்கூடாது. உளுந்து அரைச்சி எடுத்துட்டு உப்பு போடுங்க, அதுக்கப்புறமா நம்ம சமையல் சோடா சேர்க்க சொல்லணும். 1 பிஞ்ச் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா மறுநாள் அது நல்லா புளிச்சு போய் நல்லா புசு புசுன்னு இருக்கும். அது அப்படியே மேலாமல் நம்ம இட்லி தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உடச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். கோயம்புத்தூர்லேருந்து யார் பேசுகிறீங்கம்மா? வேலுமணி பேசுறேங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. சரிங்க மேடம். ஓகே, செஃப் ரொம்ப சூப்பரா சொல்றாங்க மேடம். நானும் எங்க தங்கச்சி எல்லாம் ரொம்ப ஃபேன். இவருக்கு இவருக்காக வீட்டுல பக்கத்து வீட்டுல பாக்குற மாதிரி இருக்குங்க அவரு. பார்த்த போது உங்க வீட்டு பிள்ளை ஆயிட்டாரா அவரு?
ரொம்ப சந்தோஷமா செஃப் இருக்காங்க, பேசுங்க செஃப் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். சார் உங்களை பார்க்கும் போது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையங்களை பாக்குற மாதிரி இருக்குங்க சார். நான் நிஜமாலும் பாக்குறீங்க, நான் நிஜமாலுமே உங்க பக்கத்து வீட்டு பையன் தான். நீங்க நல்லா சிரிச்ச முடிஞ்சாக்குறீங்க சார். இத கேக்குறத விட இத பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? எங்க வீட்டுல இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி சார். ஓ சூப்பர். வெங்காய பச்சடிங்களா தொட்டுக்க? ஆமாங்க சார், ஆமாங்க சார். என்ன என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சிக்கன் வறுவல் கொஞ்சம் சொல்லுங்க சார். சிக்கன் வறுவல், அதாவது ஆயில் ஃப்ரை பண்றது. ஆமாங்க. கவனிங்க நான் சொல்றேன். ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். ரொம்ப மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கறங்க சார். கேடச்சு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. சிக்கன் வறுவல் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு பாத்திரத்தில் சிக்கன் கட் பண்ணது ரொம்ப சின்ன சின்ன பீஸாக 30 கிராம் பீஸு இல்லைனா 50 கிராம் பீஸ் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் உள்ளே போய் சேரும்போது அதை சாப்பிடும்போது அந்த அறுசுவையும் அதிலே இருக்கும். சிக்கனை வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு அந்த சிக்கனை அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது அந்த மஞ்சத்தூள் போட்டதுனால. அதுக்கப்புறமா மசாலா, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, அந்த அளவில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் புதினாவும் அதில் பிச்சு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரை பண்ணி பாருங்களா, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சௌந்தரராஜன். ஓகே, உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க சார். ஹலோ, என் பேர் சௌந்தரராஜன். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? செங்கல்பட்டுல இருந்து கால் பண்றேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். ஓகே, நீங்க சமையல் எல்லாம் பண்ணுவீங்களா சார்? இல்ல இல்ல, என் ஒய்ஃப் தான் பண்ணுவா, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. தேங்காய் பூரண வச்ச கொழுக்கட்டை பண்ணணும் கேளுங்க, கூச்சப்படுறாவ. வணக்கம் சார். சார் வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம் நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், ஆனா லைன் கிடைக்கிறது இல்ல. ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ்க்கு எழுதி அவங்க மூலியமா ஸ்டுடியோ மூலியமா தான் எனக்கு இப்ப லைன் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதுக்கே தேங்க்ஸ் ஃபார் புதிய ஸ்டுடியோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க சார். எனக்கு வந்து தேங்காய் பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு சரியா தெரியல. சரி சார். அதனால என்ன கேட்க சொல்லிருக்காங்க. சரி சார். உங்களுடைய இது உங்க ப்ரோக்ராம் நான் தவறது இல்ல, கரெக்டா கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன், கவனிங்க சரிங்களா? கவனிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அதாவது கொழுக்கட்டை தேங்காய் பூ பூரணம் வச்சு சொல்றாங்க, ரொம்ப ஈஸி தான். பாத்திரத்துல தேங்காய் பூரணம் போட்டு கொஞ்சம் சூடுபடுத்திங்க. சூடுபடுத்தும் போது அதுலயே கொஞ்சமா வெல்லம் போட்டாக போது நல்லா திக்காயிடும். அதில் வந்து ஏலக்காய் தூள் இது பூரணம் ரெடி பண்ணி வச்சிங்க. ரொம்ப சிம்பிள் தான். இல்லை நீங்கள் அப்படி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேங்காயில் நாட்டு சக்கரை இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. 1 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் அரிசி மாவு அந்த அளவில் எடுத்துகிட்டு பாத்திர தண்ணி கொஞ்சமாக தேங்காய்னா கொஞ்சமாக உப்பு, ஒரு கொதி வரும்போது இந்த அரிசி இருக்குல்ல இந்த அரிசி மாவு இருக்குல்ல அதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை கொழுக்கட்டையாக அப்படி நம்ம எப்படி நம்ம ஷேப்லாம் இப்போ விற்கிது ரெடிமேட் அதுமாரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உருண்டை மாதிரிக்கே எடுத்துகிட்டு உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அவினாக்கிலிருந்து செல்வராணிங்க. ஓகே செல்வராணி. ஆமாங்க. ஓகேம்மா, இந்த ஷோட டைரக்டர் பேர் கூட செல்வராணி தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணுங்க. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்வாங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பன்னீர் பட்டர் மசாலா ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களா? பன்னீர் இருக்கு எங்க வீட்ல செய்வங்க. இந்த சொன்னீங்கன்னா அது எப்படி பார்க்கலாம். சரி சரி சரி, கவனிங்க நான் இப்போ நான் சொல்றேன். சரி, ரொம்ப நன்றிம்மா. பன்னீர் பட்டர் மசாலாக்கு கஸ்தூரி மேத்தி அப்படி இருக்குது, வெந்தய கீரை இருக்குல்ல
அதை வந்து பவுடர் பண்ணி ரெடிமேடாக விற்கிது. அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாவே போதும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு வெங்காயம் ஒன்று நாலமாக கட் பண்ணி போட்டுங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி இதை அப்படியே போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா எல்லாமே வெந்துடும். ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய் போட்டுங்க இல்லை கடலெண்ணெய் போட்டுங்க, ஜீரகம் தாளிங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக வெங்காயம், இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது சேருங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தின்னு சொன்னேன்னா வெந்தயக்கீரை அது சேர்த்துங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அவ்வளோதான். அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்காக சொன்னீங்க ஷெஃப். வழக்கம் போல ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அல் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம். Thank you.